எவ்ரிவன், இன்னைக்கு 13 June 2022 செகண்ட் செமஸ்டரோடைய லாஸ்ட் எக்ஸாம். அந்த பிளாக் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். மார்னிங் 5:40 நான் எழுந்துட்டேன். நான் சீக்கிரம் எழுந்து கிளம்பணுன்றதுக்காக கிளாக்ல வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சிருக்காங்க. அண்ட் நான் வந்து எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ கிளம்பிட்டேன். மார்னிங் வந்து எப்போவுமே நான் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக கிளம்புவேன். அதனால தான் ஒரு குட்டி குட்டி கிளிம்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய பேக், தென் இன்னைக்கு எக்ஸாமோடைய நோட், வாட்ச் எல்லாமே வந்து நான் எடுத்து இப்போ ரெடி ஆகிட்டேன். கரெக்டாக 6:25 நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து நான் பஸ் ஸ்டாப்புக்கு எங்கள் அப்பா கூட போயிட்டு இருக்கேன். அண்ட் பஸ்ஸும் வந்து சீக்கிரமாகவே இன்றைக்கி வந்துடுச்சு. இந்த எக்ஸாமுக்கு நான் அவ்வளோவா படிக்கலை, ஈஸி தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டேன். பட் ஆனால் இப்போ தான் எனக்கு பயம் வருது. ஸோ பஸ்ஸில் வந்து நான் படிச்சுட்டே போயிட்டு இருக்கேன். 7:20 நான் காலேஜுக்கு வந்துட்டேன். இந்த டைம் வந்து அவ்வளோவா யாருமே இருக்க மாட்டாங்க, என் பஸ் சீக்கிரம் வந்துடும். ஸோ நான் பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக படிச்சுட்டு இருக்கேன். நான் 1st unit to 5th unit வரைக்கும் இந்த டைமுக்குள்ளேயே முடிச்சுடுவேன். 9:00 தான் எக்ஸாம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 15 minutes கழித்து எக்ஸாம்னு சொன்னாங்க, 9:15. ஸோ இப்போ வந்து 9:05 ஆகுது. எக்ஸாமுக்கு வந்து போகணும். எக்ஸாம் ஹால் வந்து ரொம்ப பெருசாக அங்கே அவ்வளோவா காற்று வராது. அதனால் நான் வந்து ஒரு டாப் பன் வந்து போட்டிருக்கேன். எப்படியோ 3 hours எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து 1:45 ஆகுது. இன்னும் ஒரு 5 minutesல் நான் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். இன்னைக்கு குவெஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு அதுவே ஒரு பக்கம் செம கவலையாக இருந்துச்சு. வெயில் வேற ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ செம்மையாக தலை சுற்றுச்சு. வந்ததுமே நான் மேலே ஃப்ளாட் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நான் வந்து மேலே வந்திருக்கேன். இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். கொஞ்ச நேரம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்திருக்கேன். சீரியஸ்லி இன்னைக்கு செம்ம வெயில். எனக்கு எப்போதான் வீட்டுக்கு வருவோன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ வெயில் அடிச்சுது. அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு தலையை சுற்றிடுச்சு. ஆனால் தான் வந்ததும் நான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எழுந்துச்சு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு இப்போ நான் ஃப்ரெஷ் அப் ஆகி வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு சூப்பரான லன்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ போய் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுறேன்றதை கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு லன்ச் வந்து வெஜிடபிள் பிரெட், பிரியாணி, ரைத்தா, ரைஸ், அதுக்கப்புறம் கூட்டு, மாம்பழம் இதெல்லாம். ஸோ எனக்கு வந்து இந்த வெஜிடபிள் பிரெட் பிரியாணி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு லன்ச்சுக்கு சாப்பிட்டேன். ஹே கைஸ், ஸோ இப்போ தான் நான் வந்து சாப்பிட்டு வந்தேன். சூப்பரான லன்ச் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தாங்க. வெஜிடபிள் பிரியாணி பிரெட்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. தென் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து மேலே வந்திருக்கேன். இப்போ என்னென்னா, நம்ம இவ்வளோ நாளாக ஒரு 2 months எனக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. April 18 அன்னைக்கு எனக்கு மாடல் எக்ஸாம் 1st semester ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம், வைவா செமஸ்டர் எக்ஸாம், தென் செகண்ட் செமஸ்டருடைய மாடல் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு 1 week லீவ் விட்டாங்க, தென் வைவா, தென் செகண்ட் செமஸ்டருடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம், இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு ஃபைனலி இன்னைக்கு தான் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஒரு 2 months அப்புறம் இப்போதான் நான் ஃப்ரீயாகவே ஆகியிருக்கேன். ஸோ 2 months கழிச்சு இப்போதான் நான் வந்து ஃப்ரீ ஆகியிருக்கேன். நிறைய ஒர்க்ஸ், நிறைய திங்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாமே வந்து பெண்டிங் போட்டு வச்சிருந்தேன். எக்ஸாம் முடிஞ்சு பண்ணிக்கலாம், எக்ஸாம் முடிஞ்சு பண்ணிக்கலான்னு. ஸோ ஃபைனலி எக்ஸாம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வேலைலாம் பார்க்க போகிறோம். என்னன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து என்னுடைய ஸ்டடி டேபிளை வந்து கிளீன் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப குப்பை மாதிரி இருக்குது. எஸ் சரி, நம்ம எக்ஸாம் முடிஞ்சு பண்ணிக்கலாம், எக்ஸாம் முடிஞ்சு பண்ணிக்கலாமே சொல்லிட்டு அப்படியே விட்டேன். பட் ஆனால் கடைசியில் இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப கேவலமாக, ரொம்ப மோசமாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை கிளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன வேலை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். செம்மையாக வேர்க்குது எனக்கு. வீடியோ எடுக்கிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பேப்பர்லாம் பறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபேன், ஏசி எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
சுத்தமாக முடியல இந்த சம்மரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டேபிள் வந்து அழகாக க்ளீனாக பல பலன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம், லைக் அடுத்த செமஸ்டருடைய நோட்ஸ், அதுக்கப்புறம் தேவையான நோட், டைரி, ஜேர்னல் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து கிளீனிங் ஒர்க் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே என்னுடைய ஸ்டடி டேபிள் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அதனால் எல்லா கொஷின் பேப்பரும் நான் அப்படியே தூக்கி போட்டு குப்பையாக வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வந்து எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். மேபி ஜூனியர்ஸ்க்கு யூஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இப்போ பண்ணிகிட்டு இருந்தது தான். அடுத்தது என்ன வேலைனா, இந்த ஷெல்ஃபை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுவும் வந்து அப்படியே குப்பையாக போட்டு வச்சுருக்கேன், 2 மாதமாக இதுவும் வந்து நான் தொடலை. அண்டு இந்த ஷெல்ஃப்லேயும் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய புக் ஷெல்ஃப் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி அழகாக எந்த புக்லாம் தேவை, எந்த நோட்லாம் தேவை, எது இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி பிரித்து வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு என்னுடைய ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ கீழே ஃபுல்லாக வந்து அவ்வளோ குப்பையாக இருக்குது. இப்போ நம்ம அதுதான் க்ளீன் பண்ண போகிறோம். எஸ் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் தேவையில்லாத பேப்பர்ஸ். இதனோட பேக், இது வந்து ஒரு ஐஷேடோ பேலட். இது ஏன் கீழே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளாக வந்து காணாமல் போயிடுச்சு, இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இது மேக்கப் ப்ரெஷ், மாய்ஸ்சரைசர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தென் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாயிடுச்சு, அதையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கி இல்லை, அப்புறமா. ஸோ இப்போ இதை வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ எஸ் நான் என்னென்னா வந்து வேலை பண்ணணும்னு நினச்சேனோ எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிட்டேன். என்னுடைய ஸ்டடி டேபிள் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். தென் இந்த கொஷின் பேப்பர்ஸ், அப்புறம் தேவையில்லாத பேப்பர்ஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தேவையில் இருக்கிறதெல்லாமே ஃபைல் பண்ணிட்டேன். தேவையில்லாதெல்லாம் வந்து வெளியே வச்சுட்டேன். தென் அகைன் என்னுடைய ஷெல்ஃப், புக் ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திருந்தேன். ஸோ அதுவும் வந்து சூப்பராகவே க்ளீன் பண்ணியாச்சு. அதுவும் வந்து தேவை இருக்கிற புக்ஸ், தேவையில்லாத புக்ஸ்லாம் பிரித்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த எல்லா ஒர்க்கும் எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு 1.5 hours ஆச்சு. சீரியஸாக என்னால் முடியல, செம்ம டயர்டாக வந்திருக்கு. இப்போ என்னுடைய ரூம் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்போ தான் போன வாரம் தான் வீடியோ எடுக்கிறதுக்காக க்ளீன் பண்ணேன், அகைன் வந்து இந்த மாதிரி குப்பையாயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் க்ளீன் பண்ணணும். ஆனால் இப்போ என்னால் சுத்தமாக முடியாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு அவ்வளோ வேர்க்குதுங்க. ஸோ ஏன்னா வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ஏசியும் போட முடியல, ஃபேனும் போட முடியல. அதனால் ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் என்னுடைய ஒர்க்லாம் வந்து முடிச்சிட்டேன். அடுத்தது என்னுடைய வேலை என்னன்னா, நாளைக்கு வந்து எனக்கு லீவ், ஒரு நாள் வந்து லீவ் விட்டுருக்காங்க செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். தென் அகைன் வெனஸ்டேலேருந்து எனக்கு ஃபுல்லாக காலேஜ், ரெகுலர் காலேஜ் வந்திருக்க போது. ஸோ என்னுடைய பேக்லாம் ரெடி பண்ணணும். இவ்வளோ நாள் இந்த 2 மாதமாக வந்து நான் ஃபுல்லாகவே ஆஃப் டே இல்லை மத்தியானமாக அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் டே காலேஜ் வந்து போக போகிறேன். 2 மாதத்துக்கு கழித்து ரெகுலர் கிளாஸ் வந்து நடக்கும், வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இப்போ வந்து நான் 3rd semester நோக்கி போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னுடைய காலேஜ் பேக் வந்து நான் ரெடி பண்ணணும். அண்ட் காலேஜ் பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே நான் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஒரு 2 weeks முன்னாடி. சரி, ரெகுலராக காலேஜ் போகிறப்ப எடுத்துகிட்டு வைக்கலாமே சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம என்னுடைய காலேஜ் பேக்கை தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் அதை வந்து காமிக்க மாட்டேன். ஒரு தனி வீடியோவில் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னுடைய காலேஜ் பேக்கில் என்னென்னா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன் தனியாகவே. ஏன்னா இந்த வீடியோலேயே நான் அதை ஆட் பண்ணனா ரொம்ப 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 பெருசாகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடும். ஸோ அதனால் நான் வந்து அதை உங்களுக்கு தனியாகவே காமிக்கிறேன், வாட் இஸ் இன்சைட் மை காலேஜ் பேக்னு. இப்போ வந்து நான் அந்த ஆர்கனைஸ் வேலை வந்து பார்த்துட்டு வரேன். அண்ட் இப்போ வந்து நம்ம அடுத்தது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டின்னர் சாப்பிட்டு இந்த டே வந்து என் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், நான் வந்து டின்னரும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு பக்கம். ஏன்னா 2 மாதம் கழிச்சு எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு, தென் எல்லாமே வந்து ஓவர். இனி வந்து ரெகுலர் கிளாஸ், தென் நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து காலேஜில் வரப்போது. அதையும் வந்து நான் உங்களுக்கு வ்ளாகாகவே ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். கிவ் அவே வின்னர் வந்து நான் எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கு போட்டுடுறேன். லாஸ்ட்டாக நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா சேனலை செக் பண்ணி பாருங்கள். இதில் 235 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த கமெண்டில் நம்ம ரேண்டமாக யாராவது ஒருத்தரை கிவ் அவே வின்னராக செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். கங்கராட்ஸ் மகஸ்ரீ, உங்களுடைய நேம், அட்ரஸ் வித் பின்கோட், காண்டாக்ட் நம்பரை என்னுடைய மெயில் ஐடி pavirashmika@gmail.com சென்ட் பண்ணி வைங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.